Hey guys, welcome back to my YouTube channel Number Plate. This is Gautam here. So இன்னைக்கு வந்து நம்ம இடுக்கி ஸ்டோரி பத்தி தான் பேச போறோம். ரொம்ப நாளா எல்லாரும் மறக்க முடியாத ஒரு ரைடு இது. ஏன்றதை வந்து நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் என்னோட இடுக்கி வீடியோஸில் பார்க்காத சில ஃபுட்டேஜஸ்லாம் வரும், அதை எங்கேயுமே நான் ஷேர் பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்டோரி டெல்லிங்கில் நடுவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கைஸ், இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோவிங் மீ ஆன் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் ஆர் ஃபேஸ்புக் பேஜ், ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்ததுன்னா அங்கேயும் வந்து சொல்லுங்கள். ஐ வில் பி ஸோ ஹாப்பி. ஸோ நம்ம ஸ்டோரிக்கு போகலாமா? இடுக்கி எப்படி முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு, நாங்கள் எப்படி அது பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் இடுக்கியே போகல, அதுதான் ஃபேக்ட்டு. நாங்கள் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஏரியாவுக்கு போயிருக்கோம். ஸோ எக்ஸாக்டான பிளேஸ் நான் சொன்னேன்னா உங்களுக்கு மேப்பில் கூட அதை பார்க்க முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி இந்த இடத்த சூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி பைக் ரைட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னா ஒரு ட்ராவல் கம்பெனி ரெண்டு பேர் சேர்ந்து தான் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ நான் வந்து எப்போதுமே ராங் டேர்ன் கிளப். ஸோ ஆக்சுவலாக அதோட ஃபவுண்டர் வந்து சஜித். ஸோ ஹீ இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல வேவ்லென்த் இருந்தது. ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேருக்குமே ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் எப்படி அன்எக்ஸ்ப்ளோர் பிளேசஸ் சூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி தான் அவனும் சூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேர் டிசைட் பண்ணி நான் அவன்கிட்ட கேட்டுட்டேன், மச்சி இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம கொடைக்கானலுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்ம மான்சூனில் போகலாம். ஸோ சென்னையிலேருந்து ஒரு 650 kilometers, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 hours ஆகும். பெருவந்தனம்னு ஒரு பஞ்சாயத்து இருக்குது. ஸோ அது நீங்கள் மேப்பில் பார்க்கலாம். ஸோ அங்கேருந்து இன்னும் ஒரு 10 kilometers உள்ளே போனோம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த மலையோட பேர் வந்து கோகையார். இந்த பிளேஸ் சூஸ் பண்ணிட்டோம். ஒரு 1 month பிஃபோர் வந்து நான் போஸ்டர்ஸ்லாம் போட்டுட்டேன். நிறைய பேர் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ அவங்க எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 20 members நாங்கள் செலக்ட் பண்ணோம். டே கிட்ட வந்துட்டே இருக்குது, நாங்கள் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஒரு ரைடு ஆர்கனைஸ் பண்ணோன்னா எங்கள் கூட வரவங்க யார் பாதி பேர் வந்து நான் நேரில் கூட பார்த்துருக்க மாட்டேன். சேர்ந்து இது வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே ரைட் போயிருக்க மாட்டோம். சில பேர் என் கூட ரெகுலராக வரவங்க, பட் இருந்தாலும் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் சேர்ந்து போகிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல வைப் கொண்டு வர வச்சுருவேன் எப்படியாது. ஸோ நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு 3 நாள் தான் ஒரு ரைடு ஆர்கனைஸ் பண்ணுறேன்னா பிளான் பண்ணுவேன். மினிமம் 3 days வேணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து டெஸ்டினேஷன் போவோம், அதுக்கு ஒரு நாள் போயிடும். செகண்ட் டே வந்து அந்த பிளேஸை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் டே வந்து கமிங் பேக் டு சென்னை. ஸோ அந்த மாதிரி தான் நான் எப்போதுமே பிளான் பண்ணுவேன். ஸோ ஜூலை 19, 2021 2019ல. ஸோ எக்ஸாக்டாக இப்போ நான் அப்லோட் பண்ணனா ஒரு 1 year பிஃபோர் நடந்தது. அண்ட் அந்த மாதிரி தான் எல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு இடி இடிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கே, ரைட் பண்ணுன்ட்டு மிஸ் பண்ணுறேன் நிறையா. ஓகே, ஸோ டேட்ஸ் கிட்டே வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஜூலை 19, ஸோ ஜூலை 10, 15 அந்த மாதிரி கிட்டே வரும்போது செமையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம டேஸ் இன்னும் ஒரு 1 week இருக்குது, ஸோ அதுக்குள்ளே எல்லாம் சரியாயிடும்னு நினச்சி வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ ஜூலை 16, 17 வரப்போ சென்னையிலையும் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதாவது தமிழ்நாட்டிலையும் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. டுவர்ட்ஸ் திருச்சி, திண்டுக்கல் அந்த சைட்லேயும் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நாங்கள் எங்கள் ரூட்டே வந்து அப்படி தான் போவோம். எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, திண்டிவனம், அப்புறம் திருச்சி, அப்புறமா திண்டுக்கல், கம்பம், குமிலி, குட்டிக்கண்ணம். குட்டிக்கண்ணம்லேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா பெருவந்தனம்னு ஒரு ஊர் வரும். ஸோ அங்கேருந்து இன்னும் ஒரு 10 kilometers உள்ளே போனோம். ஆக்சுவலாக அழகாடுன்னு ஒரு ஊர். திருப்பியும் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 5 kilometers போகணும். ஜீப்பில் போகணும், பைக் போகாதாங்க. ஸோ எங்கள் ரூட்டில் எல்லா இடமும் பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் கேரளாவில் வந்து ரெட் அலர்ட் குடிச்சிட்டே இருக்காங்க. 3 தடவை ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. 2018ல் வந்து கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஃப்ளட்ஸ் வந்தது மழை பெஞ்சதுனால. ஹெவி ரெயின், ஒரு வாரமாக பயங்கரமாக மழை பெஞ்சு கேரளா ஃபுல்லாகவே. எப்படி சென்னையில் ஃப்ளட் வந்து, ஸோ அந்த மாதிரி கேரளாலேயும் வந்துச்சு. அவங்களும் ரெடியாகல அந்த டைமில். அவ்வளோ பெரிய டிசாஸ்டர் 2018ல் நடந்திருக்கு. ஸோ 2019 இதே மாதிரி இதே பீரியட்
ஸோ இப்பயும் மழை பெய்யாமிச்சிச்சு. ஸோ ரெட் அலர்ட்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த தடவை ஃப்ளட் வந்துச்சுன்னா நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் இடுக்கி தான் போகிறோம், அங்கே பின்னாடி தான் அந்த டேம் இருக்குது, அது ஓப்பன் பண்ணாங்கன்னா தண்ணி வந்துடும். ஸோ அந்த ரிஸ்க்கும் இருக்குது. இது வரைக்கும் மெசேஜ் வந்தது கூட கிடையாது. பட் எங்கள் எல்லா ஃபோனுக்கும் வந்து ஐஎம்டி இந்தியன் மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் நினைக்கிறாங்க, அந்த ஐஎம்டியிலேருந்து மெசேஜ் வருது. ஸோ ரெட் அலர்ட் இருக்குது, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, எந்த ஏரியாலாம் இருக்குது. ஸோ ஹெவி ரெயின் எக்ஸ்பெக்டட் ஃபார் நெக்ஸ்ட் 1 week. ஸோ ப்ளீஸ் டோன்ட் கோ அவுட் அப்படின்ற மாதிரி நிறையா வார்னிங் மெசேஜஸ் வந்துகிட்டே இருந்தது. எனக்கு அப்போ தான் கொஞ்சம் ஒரு டபுள் மைண்டில் இருந்தேன், அதாவது ஒரு 2 days பிஃபோர் அப்போ தான் இந்த மெசேஜஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கொஞ்சம் பேனிக் ஆகிட்டாங்க. என்ன மச்சா ட்ரிப் இருக்கா, எப்படி ட்ரிப் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோமா இல்லையான்னு சொல்லி எங்கள் கூட வரவங்களாம் எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்லேயும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, நியூஸ்லலாம் பயங்கரமாக சொல்லிகிட்டே இருக்காங்க எப்படி இந்த டைமில் வந்து ரைட் போகிறது அப்படின்னு சொல்லி. நான் வந்து சஜித் கிட்டே அப்போ தான் கேட்டேன், ஸோ ராங் டர்ன் கிளப் அவங்ககிட்ட கேட்டேன், என்ன மச்சா நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணலாமா இல்லை கேன்சல் பண்ணலாமா, எனக்கு வந்து உங்களோட சேஃப்டி தான் மச்சா முக்கியம், இதுவே நான் போகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 2-3 பேர் போகிறேன்னா நாங்கள் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். பட் என்னை நம்பி ஒரு 15+ people ரைடர் வராங்கன்னா கண்டிப்பாக நான் தான் வந்து அவங்கள சேஃபாக கூப்பிட்டு போனோம். ஸோ அதனால் எனக்கு லைட்டாக என் மேலே ஒரு டவுட் வந்துச்சு, எப்படி இவ்வளோ பேரை நம்ம மேனேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் எப்படி நம்ம அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறது. ஏன்னா இட்ஸ் வெரி ஃபார், நீங்கள் வந்து இடுக்கின்னு போட்டிங்கன்னா கிட்ட இருக்கும், பட் நாங்கள் போகிற பிளேஸ் வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஆஃப்டர் இடுக்கி, அது நிறைய பேருக்கு தெரியாது, எல்லோரும் இடுக்கி தான் நினச்சிட்ருக்காங்க. ஸோ ஒரு 500 kilometers தான் வந்திருக்கோம் அவங்க மேப்பில் போட்டோன்னே. ஸோ அப்படி தான் நினச்சிருந்தாங்க, பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஸோ அப்போ நான் பேசினேன் அவங்ககிட்ட, ஆடியோ மெசேஜஸ் அனுப்பிச்சிருந்தேன், ப்ராப்பர்ட்டியில் பேசினேன்டா தேர்ஸ்டே நைட்டு, இன்றைக்கி நைட்டு ஏதோ 40 பேர் அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்களாம், அங்கே சுத்தமாக மழை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. திருச்சூரில் மட்டும் மழை பெய்யுது, இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரெட் அலர்ட், இது 3வது ரெட் அலர்ட்டு. ஸோ ஏற்கனவே 2 ரெட் அலர்ட்டு போட்டு கவர்மெண்ட் அவங்க மேலே இருக்க வந்து ஒரு பிரச்சனையை கிளியர் பண்ணுறதுக்காக இது மாதிரி சும்மா போட்டுட்ருக்காங்க. லாஸ்ட் டைம் ரெட் அலர்ட் போட்டு வெயில் தான் அடிச்சது, ஸோ அதெல்லாம் பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அப்புறமா கடைசியில் சஜித் என்ன சொன்னானா, மச்சி நீ வா பார்த்துக்கலாம், உனக்கு உன் மேலே கான்ஃபிடென்ட் இருக்கான்னு சொல்லி. ஏன்னா நான் தான் வந்து இவங்களை இங்கேருந்து கூப்பிட்டு வர போகிறேன், ஸோ நான் தான் லீட் பண்ணிட்டு வர போகிறேன் சென்னையிலேருந்து. அவன் வந்து ஆக்சுவலாக ஹீஸ் ஃப்ரம் த்ரிஷூர் சஜித். ஸோ அவன் த்ரிஷூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த கேம்ப் ஸ்பாட்டுக்கு வந்துடுவான், அவன் தனியாக தான் வரான். ஸோ நான் தான் இவ்வளோ பேரை கூப்பிட்டு வரேன், ஸோ நீ தான் டிசைட் பண்ணணும் அவங்களை எப்படி கூப்பிட்டு வரதுன்ட்டு. ஸோ நானே என்னோடய குரூப்பில் இருக்க 2 பேர் கேட்டேன், என்ன போகலாமா எப்படின்னோடனே அவங்களும் வந்து சரி போகலாம், அப்புறம் தான் நான் டிசைட் பண்ணேன், ஓகே என்ன வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த டைமில் லைட்டாக வந்து நானே கொஞ்சம் செல்ஃபிஷாக இருந்தேன், ஏன்னா எனக்கு நானும் இந்த டைம் மிஸ் பண்ண மாட்டேன் ரைட், ஏன்னா செமையான ஸ்பாட் அது, ப்ளஸ் இந்த டைமில் தான் கரெக்டாக அங்கே போனால் நல்லாயிருக்கும், சரி ஓகே நம்ம இவங்க கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் ரெடி பண்ணி July 19th. ஸோ 19th ஏர்லி மார்னிங் குடுவாஞ்சேரி, ஸோ வண்டலூர், வண்டலூர் ஜூ கிட்டே தான் எப்போதுமே எல்லோரும் மீட் பண்ணுவோம். ஸோ பைக்கர்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 riders வந்து சென்னையிலேருந்து வந்தோம், ஒருத்தர் வந்து திருச்சி அண்ட் இன்னொரு ஒருத்தர் வந்து சேலம்லேருந்து வந்தார். ஸோ அவங்களெலாம் வந்து நாங்கள் அந்த வேல ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ திருச்சியில் ஒருத்தரை டேக் பண்ணிக்கிட்டோம், இன்னொரு ஒருத்தரை வந்து அருணை வந்து நாங்கள் திண்டுக்கல்லில் பிடிச்சிக்கிட்டோம். ஸோ இப்படி தான் நாங்கள் போனோம். அண்ட் இன்னொரு நான் பைக்கர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க, ஆக்சுவலாக 2 doctors வந்தாங்க, செந்தில் அண்ட் ஃபேமிலிஸ், அவங்க 2 பேர் வந்தாங்க டென்டிஸ்ட். ஸோ அவங்க வந்து அவங்க ஆக்சுவலாக பைக்கில் வரல, ஸோ அவங்க வந்து காரில் வந்துட்டாங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யான் இன்னொருத்தி என்னோடய ஃப்ரெண்டு, ஸோ அவளும் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்து எப்பயாவது என்னை கூப்பிட்டு போன்னு சொல்லியிருந்தா. நம்ம ஆக்சுவலாக அவள் பெங்களூரில் இருக்கா, சென்னையில் இல்லை. ஸோ நீ வந்து பெங்களூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி அவள் வந்து பெங்களூர்லேருந்து கொச்சின், ஸோ கொச்சின் ஃப்ளைட் வந்துட்டு கொச்சின்லேருந்து அப்புறமா கோட்டயம் ட்ரெயின் வந்துட்டு கோட்டயம் ஸ்டேஷன்லேருந்து அவள் கேபில் வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு. ஸோ அவளை எப்படியோ நாங்கள் டேக் பண்ணி வச்சுட்டோம். ஸோ நீங்களும் வந்து பைக்கர்ஸ் என் கூட ஒரு நான் மோஸ்ட்டாக வந்து 20 பேர் தான் கூப்பிட்டு போவோம், ஸோ அதுக்கு மேலே வந்து என்னால் அக்காமடேட் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் அந்த 20 people லிஸ்ட்டில் நீங்கள் இல்லைன்னா யூ கேன் ஜாயின் ஆஸ் அ நான் பைக்கர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பைக்கில் வரலனா கூட பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு அதர் மீன்ஸ் நீங்கள் வந்து எங்கள் ட்ரிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எவ்வளோ பேர் வேணால் வரலாம், அது வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, அது நாங்கள் மேனேஜ் பண்ணிடுவோம். பட் பைக்கில் ரோட்டில் போகும்போது 20 பேர் இருந்தால் தான் ப்ரோ என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அதான் நான் 20 பேர் வந்து லிமிட் வச்சுருக்கேன். நம்ம கிளம்புறோம் வண்டலூர் ஜூ கிட்ட. ஸோ 15 people வந்துட்டாங்க. ஸோ இதில் வந்து ஜெய் சாரும் இருக்கார். ஸோ ஜெய் சார் யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னா, அவர் வந்து இஸ் ஆல்மோஸ்ட் 60 இயர்ஸ் ரிட்டையர்ட் போலீஸ்மேன். அவர் எங்களோட ரைட்ஸ் நிறையவே வருவார். ஸோ நாங்களும் அவரை பார்த்து நிறைய இன்ஸ்பைராக இருக்கோம். ஸோ அவரும் எங்களை பார்த்து நிறைய இன்ஸ்பைராக இருக்கார். அண்ட் நீங்கள் வந்து ஜெய் சாரை பார்த்து ரொம்பவே இன்ஸ்பைராக இருக்கீங்க. அவர் எங்களோட ரைடு வந்தார் இந்த மான்சூன் ரைட்.
ரெட் அலர்ட் டைமில் எங்களோட வந்திருக்காரு. அப்புறமா எல்லாருக்கிட்டையும் நிறையா ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி போகிறோம், எந்த பேட்டர்னில் போகிறோம், இந்த குரூப் சிக்னல்ஸ்லாம் என்ன அப்படின்னு அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் ஏன் வந்து ட்ரிப்பு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஸோ என்ன தான் வந்து நம்ம முன்னாடி அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஹேண்ட் சிக்னல்ஸ்லாம் காமிச்சாலும் அவங்க ட்ரிப் போகிறதுக்கு பைக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளாங்க் அவுட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு சுத்தமானமே ஞாபகம் இருக்காது. எப்படி நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நிறையா படிச்சுட்டு போகிறோம், பட் எக்ஸாம் உள்ளே உட்காரும்போது எக்ஸாம் உள்ள உட்காரும்போது நம்மளுக்கு ஒன்றுமே ஞாபகம் மாட்டேங்குது. ஸோ இதே கான்செப்ட் தான். ஸோ அதனால் பைக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் திருப்பியும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், என்ன மாதிரி எப்படி போக போகிறோம், என்ன சிக்னல்ஸ் என்ன ஹேண்ட் சிக்னல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், எங்கே ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் நாங்கள் கிளம்புறோன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டாப் எங்கன்றதை சொல்லிடுவேன். இன்கேஸ் அவங்க மிஸ் ஆனாலும் வந்து அந்த ஸ்டாப் தாண்டி போக மாட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து நான் கிளம்புவேன். ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 12 hours காது. ஸோ இப்படி இப்படி மிஸ்லினியஸ்லாம் போட்டிங்கன்னா ஒரு 13-14 hours அதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம மார்னிங் 6 கிளம்புனோன்னா அங்கே வந்து ஒரு 8 மணிக்காவது போவோம். ஸோ அதனால தான் நான் என்ன பிளான் பண்ணால் ஒரு 5 மணிக்காவது இங்கேருந்து கிளம்புனா அங்கே வந்து நம்ம இருட்டுறதுக்குள்ளே ஒரு 7 குள்ளேயாவது நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணி கிளம்புனேன். ஸோ எல்லோரும் கரெக்டாக வந்துட்டாங்க எக்ஸப்ட் வெங்கட். வெங்கட் தான் லைட்டாக லேட் பண்ணிட்டான், கொஞ்சம் டிலே ஆனதுனால 4:45. ஸோ 4:45 சென்னையிலேருந்து கிளம்புறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் எந்த பைக்லேயும் வந்து பிரேக் டவுன் ஒன்றுமே ஆகல, பஞ்சரால் செயின்ஸ் ப்ராக்கெட் போல், சைலன்சர் கைண்டி விடல, ராயல் என்ஃபீல்டில். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு, பட் இந்த ரைடில் வந்து ஒன்றுமே ஆகலை. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக ரெயின் கியர்ஸே போட்டு தான் நாங்கள் ஓட்ட ஆரம்பித்தோம், பிகாஸ் லைட்டாக ட்ரிசல் இருந்தது. ஸோ ஏர்லி மார்னிங்றதுனால நிறையா லாரியும் மூவ்மெண்ட்டில் இருந்தது. ஸோ அது க்ராஸ் ஆச்சுன்னா தண்ணி அடிக்கும். ஸோ அதனால் நான் ரெயின் கியர்ஸ் எல்லோரையும் போட்டு கிளம்ப சொல்லிட்டேன். நாங்கள் ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் உளுந்தூர் பெட்ரோவில் சாப்பிட்டோம். யூஸ்வலாக எப்போவுமே அங்கே தான் அங்கே சாப்பிடுவோம் ஒரு ஹோட்டலில். அங்கே வந்து பார்க்கிங் வந்து நல்லாவே எங்களுக்கு தனியாக ஒரு காம்பவுண்ட் மாதிரிலாம் வச்சு கொடுப்பாங்க, கேட்லாம் வச்சு. ஸோ இங்கே எல்லா பைக்கும் உள்ளே வச்சு லாக் பண்ணி சாவி அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ எங்கள் லக்கேஜும் சேஃபாக இருக்கும். ஸோ எப்போவுமே நாங்கள் அங்கே தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த டைமில் வந்து வேலூர்லேருந்து சிவா வந்து ஜாயின் பண்ணிட்டான். ஸோ சிவா ஜாயின் பண்ணிட்டான்னா, ஸோ அவங்க வந்து எப்போ நாங்கள் எல்லா பைக்கர்ஸ் யாராவது ஜாயின் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணவே மாட்டோம். ஸோ அது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோன்னா ஓகே, நம்ம யூஸ்வலாக எப்படி அங்கே பைக் ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ அங்கே வந்து அவனை ஜாயின் பண்ணிக்க சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ இதே மாதிரி திருச்சியில் வந்து நாங்கள் லைட்டாக பிரேக் எடுத்துப்போம். ஸோ அதனால் அங்கே வந்து தியானேஷ் ஜாயின் பண்ணிப்பான். அண்ட் திண்டுக்கல்லில் வந்து லன்ச் சாப்பிடுவோம். ஸோ அதனால் அருண் வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டேன். எஸ் உளுந்தூர்பேட்டோவில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். பெரம்பலூரில் நல்லாவே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரெயின் கியர்ஸ்லாம் திருப்பி எடுத்து மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணோம். டுவர்ட்ஸ் ட்ரிச்சி வந்துட்டோம். அந்த தியானேஷ் பார்த்தாச்சு. தியானேஷ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஊட்டிகிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் திண்டுக்கல். ஸோ மழை பெஞ்சா நாங்கள் நிற்கவே மாட்டோம். என்ன பண்ணுவோன்னா மழை பெஞ்சதுன்னா பைக்கை ஸ்டாப் பண்ணி ரெயின் லைனர்ஸ்லாம் மாற்றிட்டு பேண்ட்டு ரெயின் பேண்ட் ஓவர் கோட்டு எல்லாமே போட்டுட்டு அப்புறம் பைய ரைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் நாங்கள் மழை பெஞ்சால் நாங்கள் பண்ணுவோம். ஸோ சங்கீதாஸில் தான் நாங்கள் எப்போதுமே சாப்பிடுவோம், திண்டுக்கல்லில் ஒரு பிளேஸ். ஸோ ஏன்னா அங்கே அந்த இடத்துல வந்து எங்களுக்கு பைக் பார்க் பண்ண நல்லா ஸ்பேஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ஹோட்டலில் மோஸ்ட்டாக நாங்கள் போகிற டைமில் யாருமே இருக்கவும் மாட்டாங்க. ஸோ ஃப்ரீயாகவே இருக்கும். எங்களோட ஹெல்மெட் ஜாக்கெட் எல்லாத்தையுமே வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. அண்ட் ஏசியும் கூட, ப்ரைஸும் வந்து மாட்ரேட்டாக இருக்கும். ப்ளஸ் ஃபுட்டும் நல்லாயிருக்கும். அதனால் அங்கே தான் நாங்கள் எப்போவுமே சாப்பிடுவோம். ஸோ அங்கே வந்து அருண் ஜாயின் பண்ணிட்டாரு. அண்ட் இப்போ திண்டுக்கல்லேருந்து கிளம்புறோம். ஸோ கிளம்பும்போது எங்களுக்கே தெரியுது அங்கே க்ளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருட்டுருக்கு, பயங்கரமாக ரோலிங். ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது பைக் எடுக்கலான்னு டைமில் வந்து அந்த சைடில் வந்து செம்மையாக இருட்டிகிட்ருக்கு தேனி பக்கம். ஸோ அங்கே இருக்கிற செக்யூரிட்டிகிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் என்னென்னா இங்கே எப்படி மழை பெஞ்சிட்ருக்கு, ஒரு வாரமாக மழை பெய்யுதா அப்படின்னோடனே, நேற்றுலாம் மழையானா இங்கே நேத்து மழையா, நல்ல மழையா இல்ல சும்மாவா? நல்ல மழை இருந்துச்சு. ஆஹா, அரமிந்தடே சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு மழை இல்ல? இன்னைக்கு இல்ல, நேத்து. இன்னைக்கு நல்ல வெயில் இல்ல? மழை வரும். டெய்லி சாயங்காலம் வருதா? ஆ, வருது சாயங்காலம் 6 மணிக்கு வந்துச்சு. எப்பவுமே இந்த டைம்ல வந்து நல்ல மழை பெய்யும் பா அப்படினு திருப்தியா சொன்னாரு. எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன், ரெயின் லென்ஸ் போட்டுக்கோங்க மழை இருக்க போகுது அப்படினு சொல்லிட்டு. சோ அதே நினைச்ச மாதிரி போயிட்டே இருந்தோம். இதில் ஆக்சுவலாக ஒன்று நான் சொல்லி ஆனோம், நடுவில் ஏதோ ஒரு ஊர் வந்தது. அது ஆக்சுவலாக என்ன ஊருன்னு தெரில. என்ன சொன்னாங்கன்னா இந்த கம்பம் ப்ளஸ் இந்த
குமிளி. ஸோ இந்த சைட் போகும்போது வந்து அது சிங்கிள் ரோட் மாதிரி இருக்கும். ஸோ வந்து அங்கே நிறையா லாரிஸ்லாம் வந்துட்டே இருக்கும். ஸோ பார்த்து போங்க, இங்கே இந்த சிதம்பரம் பாண்டிச்சேரி சிதம்பரம் அந்த சைட்லாம் போனீங்கன்னா ஒரு ரோடு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ரோடு இது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வார்ன் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி குரூப்பில் இருக்கிறவங்கள்ட்டே சொல்லிட்டேன். ஸோ வந்து நம்மளுக்கு டைம் இருக்குது, கரெக்டான டைமில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து என்ன, நம்ம சேஃப்டி தான் முக்கியம். ஸோ நம்ம வந்து டைம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து சேஃபாக அங்கே ரீச் ஆனால் போதும். ஸோ அப்படி தான் எல்லாருக்கிட்டே சொன்னேன். ஸோ அதனால் யாரும் வந்து ஓவர்டேக் பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணுங்கள் ஓடு நெசசரியாக இருந்ததுன்னா மட்டி ஓவர்டேக் பண்ணுங்கள் அண்ட் நடுவில். ஸோ ஆக்சுவலாக என்ன ஊர் எனக்கு தெரியல, நான் மேப்பில் வேணால் பார்த்து கீழே போடுறேன். ஸோ அந்த ஊர் வந்து நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இருந்தது. அதாவது நீங்கள் ஃப்ரைடே நைட் உங்கள் ஊருக்கு கிளம்புறீங்க சென்னையிலேருந்து, இந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் டிராஃபிக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிராஃபிக் அங்கே இருந்தது. பயங்கர கன்ஜஸ்டடாக இருந்தது, ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா டைவர்ஷன்லாம் போட்டிருந்தாங்க, ஆனால் நல்லா வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி ரோடு இருந்ததா. ஸோ நான் யோசித்தேன், நம்ம இங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனோன்னா கண்டிப்பாக எல்லோரையும் மிஸ் பண்ணிடுவோம், யாருக்கும் மேப்பும் தெரியாது, மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து அவங்க மிஸ் ஆனாங்கன்னா என்னோட ஜாயின் பண்ணி வர்றது கஷ்டம். ஸோ இதனால் டைம் நிறையா வேஸ்ட் ஆகும் இந்த கம்யூனிகேஷன் கேப்னால். ஸோ நாங்கள் நினச்ச டைமில் வந்து எங்களோட ஸ்பாட்டுக்கு போக முடியாது. ஸோ நாங்கள் எவ்வளோ லேட்டாக போகிறோமோ அவ்வளோ சேஃப் இல்லை. ஸோ அதையும் நான் பார்க்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, என்ன தான் ரோடு வந்து எம்டியாக இருந்தாலும் வந்து நான் ஸ்லோவாக தான் போனேன், ஒரு 40 நான் தாண்டவே இல்லை. ஸோ நான் ஸ்லோவாக போனால் தான் வந்து என் பின்னாடி இருக்கவங்களும் ஒன்று ஒன்றா ஸ்லோவாக வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட்டாக வர ரைடர் கூட வந்து நம்ம குரூப்போட டச்சில் இருக்கலாம். ஸோ ஒரே கேப்பில் போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணேன். பட் நினச்சி கூட பார்க்கல, ஆக்சுவலாக ஒரு 2-3 பேராக மிஸ் ஆகிருப்பாங்கன்னு நினச்சி நான் அந்த ஒரு கன்ஜஸ்டடான ஒரு ஏரியா க்ராஸ் பண்ணி ஒரு பெரிய லாங் ரோட்டில் நின்று வெயிட் பண்ணேன். ஸோ அப்படி நான் திரும்பி பார்க்குறேன்,